தானந்த மேலே தருஞ்சிகை தன்னுடன் ஆனந்த மோகினியாம் பொர்த்திருவோடு மோனையில் வைத்து மொழி தரு கூறது வானவை ஓமெனும் அவ்வுயிர் மார்கன். ஓம் நம சிவாய. ருத்ரஹரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க தனுசு ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சோபகிருது வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அருமையான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க என்ற ஒரு நல்ல பதிவு தான் இந்த பதிவு. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுட்டு வந்தீங்க, இனிமே அந்த பிரச்சனைகள்ல இருந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க, இருக்கிற பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சமாளிச்சு மேல வரலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்க தனுசு ராசியில பிறந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல குரு பகவானும், 5ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு பகவானும், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிற மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பமாகுது. இந்த வருட ஆரம்பத்திலேயே சித்திரை மாதம் 9ஆம் தேதி ஏப்ரல் 22ஆம் தேதி குருபெயர்ச்சியும் வந்து நடக்க இருக்குது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்களால சில அலைச்சல்களும் சங்கட்டங்களும் சில பிரச்சனைகளும் வந்து சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதே போல உங்களுடைய அம்மா வழியில நல்ல நல்ல உணர்ச்சங்கள் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கும். பூர்வீக வழி சொத்துக்கள்லையும் கோர்ட்டு கேஸு, கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து நிறைய சிரமங்களை வந்து சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. வேலையில வந்து ரொம்பவே அலைச்சல்களையும் லாபம் இல்லாத ஒரு நிலைகளை எல்லாம் வந்து சமாளிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. தொழில் பண்றீங்க அப்படின்னா போட்ட முதல் வந்து திரும்பி வர்றதே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சோபகிருத வருடத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க அப்படின்னா முதலாவது விஷயம் உங்களுடைய தொழில வந்து நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தொழில் தொடங்குற ஒரு ஆர்வம் எல்லாமே கண்டிப்பா உங்களை தேடி வரும். நீங்களே வந்து முன் வந்து உங்களுக்கான பல நாள் கனவை வந்து ஒரு தொழில் தொடங்குறத கண்டிப்பா வந்து ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உருவாகும். உங்களுடைய 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்களால சில மன சங்கட்டங்களை வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பிறந்ததுனால உங்களுடைய அப்பாவினுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவங்கள வந்து நல்ல விதமா வந்து பாத்துக்கணும், பேசுறது எல்லாமே கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். முடிந்த அளவுக்கு தினமும் காலையில எழுந்ததும் காகத்துக்கு ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து சனீஸ்வரனை வந்து மனதில் நினைச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி சாதம் காகத்துக்கு வைங்க. இது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுடைய தகப்பனார் வழியில் இருக்க பிரச்சனைகளையும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து நீங்க சமாளிச்சுக்க முடியும். உங்களுடைய பூர்வீக வழி சொத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான வழக்குகள் போயிட்டு இருக்குது, இல்ல குழந்தை இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் கண்டிப்பா வந்து எல்லாமே சுமூகமா முடிவடைந்து இதுவரைக்கும் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு புத்திரக்காரகன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்றதுனால குழந்தை பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்குது. அதே போல இதுவரைக்கும் வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தாண்டி மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படும். உங்களுடைய அம்மா வழியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும், அவங்கனால இருக்கக்கூடிய ஆதாயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுவரைக்கும் திருமண வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் வந்து வளர்ச்சிகள் வந்து உண்டாகும். இதுவரைக்கும் என்னதான் தேடியும் வரன் அமையல அப்படின்னாலும் நல்ல வரன்கள் வந்து அமைந்து திருமண யோகம் வந்து கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு அமையும். முடிந்த அளவுக்கு பேச்சை வந்து ரொம்ப திறமையா பேசக்கூடியவங்க நீங்க, அதனால உங்களுடைய பேச்சினாலேயே நிறைய விஷயங்களை நீங்க சாதிக்க முடியும். ஆனா தேவையில்லாத நேரங்கள்ல தேவையில்லாத இடங்கள்ல வந்து இந்த மாதிரி அதிகமா பேசுறத வந்து நீங்க தவிர்த்துக்கங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை வந்து நீங்க கண்டிப்பா சந்திக்க முடியும். அதே போல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிற மாதிரி, 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அதிகமான செலவுகளை வந்து நீங்க தவிர்த்துக்குங்க. ரொம்ப காசை வந்து விரயம் பண்ணாம முடிந்த அளவுக்கு சேமித்து வைத்து தேவையில்லாத வீண் செலவு வந்து பண்ணாம உங்களுடைய சேமிப்புகளை வந்து அதிகரிச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய வேலைகள்ல கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருந்தாலும் அதனால லாபமும் முன்னேற்றமும் கண்டிப்பா இருக்கும். வேலை கிடைக்காம இருக்கிறவங்க வெளிநாடு வேலை வாய்ப்புகள், அதே போல வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு உருவாகும். படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா படிக்கிறது கூட வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா அமையும். இது போக நல்ல நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும்.
வேலையில நிறைய அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபம் வந்து கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து அதிபதியா இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சி எப்போ, ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சித்திரை மாதம் 9ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு குரு பகவானையோ இல்ல தட்சிணாமூர்த்தியோ வழிபடுறது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் வந்து வளர்ச்சிகளை வந்து நீங்க அடைஞ்சிக்க முடியும். அது போல வியாழக்கிழமைகள்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குரு பகவானுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ ஒரு அர்ச்சனை பண்றது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடங்கல்களும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன், நீங்க அதுக்கு அனுப்புறது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இதற்காக தனிப்பட்ட கட்டணங்கள் வந்து நீங்க செலுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அதுவே போதுமானது. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்.